only creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, நல்ல சாதியாகுங்க, நல்ல உற்சாகப்படுங்க. Will compensate every trouble that you had undergone in the hands of the people. எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. வீணான சிந்தை, சிந்தை எங்க வருது? சிந்தை எங்க வருது? மனதுல வருது. இப்போ வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவர்கள் புத்தியில அந்த மைண்ட்ல மனசுல அந்தகாரப்பட்டு, தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. அறியாமை எங்க? அறிவு எங்க வருது? அந்த இன்டலெக்ட்னு வருதா? எங்க வருது அந்த இடத்துல? மனம், அதுக்கப்புறம் இன்டலெக்ட், பிறகு என்ன வருது? அந்த அறிவு. அறிவு வருதா? மனது பக்கத்துல அறிவு இருக்குது பாத்தீங்களா? இந்த அறிவு என்ன ஆயிப்போச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன இருதய கடினத்தினாலே அறியாமை, அறிவு கெட்டு போச்சு. அப்போ தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாக. உணர்வு எங்க இருக்குது? ஆவியில. உணர்வு ஆவியில இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங், இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் வேற, இன்டலெக்ட் வேற. இன்ட்யூஷன்ங்கிறது உணர்வு. உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்ததுன்னு நம்ம ஒன்னா ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். உணர்வு இல்லை. ஒரு மனுஷன் பாவின்னு அவனுக்கு ஒரு உணர்வு அடையணும். அப்பா சொத்தை வாங்கிட்டு தூரமா போன அந்த பையன் உணர்வு அடைகிறான், உணர்றான், நான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்றான். ஸ்தோத்திரம். உணர்ந்துட்டு திருப்பி வந்துட்டு என்ன சொல்றான்னா, மனம் திரும்புகிற ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டான். அதனால அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. உணராம தூரமாய் போய் கெட்டு போனனுடைய ஆவி செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று தாவீது கேட்கிறானே, அப்ப அவன் திரும்பி வர பண்ணுகிறான். ஏசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக ரெண்டு காரியங்கள் சபையிலே செய்யப்பட வேண்டும், எப்போதும் செய்யப்பட வேண்டும். ரெண்டு காரியங்கள் என்னன்னு கேட்டா, த லைஃப் ஆஃப் ரிப்பென்டன்ஸ் நம்பர் ஒன். மனம் திரும்புகிற ஒரு ஜீவியம் எப்போதும் விசுவாசிகளுக்கு குடும்பங்களில், பர்சனல் லைஃப்ல, சபையில இருக்கணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. ஆத்மா கெட்டு போச்சுன்னா ஆவி கெட்டு போயிடும். இன்னைக்கு இந்த மனம், இன்டலெக்ட், வில்லு, எமோஷன், உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, நீ முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. என்ன அர்த்தம்னா, அந்த மனம் ஃபுல்லா ஆண்டவருக்குன்னு சொந்தம். அந்த அறிவு ஃபுல்லா, மிச்சத்தை நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அந்த உணர்ச்சி ஃபுல்லா, சித்தம் ஃபுல்லா, இதை எதிர்பார்த்து தான் அந்த வசனத்தை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி நீ செய்யணும் அப்படின்னு எழுதி உன் ஆத்மாவோடு, முழு பாதி, முழு பாதி ஆத்மாவோடு இல்லை. அப்ப நாலு காம்பனன்ட் இருக்குன்னா, நாலு பாகங்களும் எனக்கு தான் வேணும்னு சொல்றார். ஏன்டா இப்படி முடிஞ்சதுன்னா, நான் இதுக்காக ஒன்றும் நான் பழகலை, நான் ஃப்ரெண்டாக பழகினேன். கடைசியில் எங்கே போய் முடிஞ்சது? இதில் போய் முடிஞ்சிருச்சு. அனிமா, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அறிய வேண்டாம். ஸ்தோத்திரம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தே ஹவ் சரண்டர்ட் தேர் மைண்ட்ஸ். டார்க்கன்ட் மைண்ட் எப்படி போச்சு பார்த்தீங்களா? சங்கீதம் 33:5 வந்துருச்சா? வாசிங்க. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். சேர்ந்து வாசிப்போமா பிரச்சாரக. பூமி கர்த்தருடைய காரணத்தினால். இந்த வசனத்தின்படி என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, பூமி காருண்யம் அப்படின்னா தமிழ், தம்பி இங்கிலீஷ்ல எப்படி? He loveth the righteousness and judgment. The earth is full of the goodness of the Lord. The earth, பூமியானது, குட்னஸ்னா என்ன?
குட்னஸ், குட்னஸ் நன்மைனால், நன்மைனால சும்மா அங்கே ரெண்டு நன்மை இங்கே ரெண்டு நன்மை, இந்தியாவில் எங்கே போகணும் அங்கே பஞ்சாபில் தான் கிடைக்குது அப்படிலாம் சொல்லாதபடிக்கு பூமி முழுவதும் அவருடைய நன்மைனால நிரப்பிட்டார்னு அர்த்தம். நல்ல தேவன் பூமி முழுசையும் நிரப்பிட்டார். இப்போ ரகசியம் சொல்ல போறேன் உங்களுக்கு, இது கண்களை திறக்கும். ஆமேன். நான் ஒரு பக்கமாக உங்களுக்கு சொல்றேன், நான் இது எப்படியோ அது எடுத்துட்டேன். ஹல்லேலூயா. ரெண்டா ஒரு கோடை, இது ஒரு பேஜை ரெண்டா பிரிச்சு வச்சுட்டு நீங்க எழுதணும். ஸ்தோத்திரம் ஒரு பக்கம், நரகம் இன்னொரு பக்கம், பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இதை பார்த்து இதை நீங்க வந்து ஸ்தோத்திரம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ரெண்டு ஒரு பேஜை ரெண்டாவது ரெண்டா பிரிச்சு, ஒன்று லெஃப்ட்ல நரகம், ரைட்ல பரலோகம். லெஃப்ட்ல நரகம், ரைட்ல பரலோகம், எப்படியோ ஸ்தோத்திரம். ஆனால் நரகத்தை குறித்து சொல்றேன், த பிளேஸ் இஸ் டார்க். ஆனா அடுத்த சைடுல பார்க்கும்போது ஏன் அது டார்க்கா இருக்குன்னு கேட்டா, அடுத்த சைடுல காட் இஸ் லைட். 1 John 1:5, 1 யோவான் 1:5, அடுத்த சைடுல காட் இஸ் லைட், தேவன் ஒளியா இருக்கிறார். அப்ப ஒளியா இருக்கிற தேவன் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஒளி இருக்கும். ஆனா ஒரு இடம் டார்க்கா இருக்குன்னு அங்க யார் இல்லைன்னு அர்த்தம், தேவன் இல்லை. ஹல்லேலூயா. டார்க், லெஃப்ட் சைடுல டார்க், ரைட் சைடுல பிரைட் லைட். ஏன் லைட்? அதுக்கு பதில் சொல்லணும். தேவன் ஒளியார், வசனத்தின்படி தேவன் ஒளியா இருக்கிறார். நல்லா கவனிங்க, பரலோகத்திலே பொழுது வெளிச்சம் இருக்குதா? பரலோகம் பூரா ஏனா ஃபுல் அண்ட் ஃபுல், ஃபுல் அண்ட் ஃபுல் கர்த்தர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன? கர்த்தர் தான். அப்ப அங்க ஏதோ டார்க்னஸ் இருக்குமா? இருக்கவே இருக்காது. இங்க நல்ல தேவன் காருண்யத்தினால நிரப்புனதுனால சூரியன் இருக்கு. அவர் நன்மையை வச்சிருக்கிறதுனாலதான் ஓ உள்ளத்துக்குள்ள கருப்பா இருந்தாலும் டார்க்னஸா இருந்தாலும் நீ வெளிச்சத்துலதான் நடக்கிற இன்னும். ஆனா ஓ உள்ளத்துல இருக்கிற டார்க்னஸ் டோட்டல் டார்க்னஸுக்கு தள்ளும் ஒரு நாள். ஓ, இந்த இடத்துக்கு எப்படி வளர்க்கறது? அவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற இருளானது, இன்னைக்கு உள்ள இருளா இருந்தாலும் நீ வெளியில வெளிச்சமா இருக்குது. ஏன்னா அவர் நன்மை செய்கிற தேவன், நன்மைனால கொடுத்ததுனால நீ பிழைக்கிற. ஆனா நம்ம மாத்திரம் நிரந்தரமான ஒரு பரலோகம், ஒரு வெளிச்சத்தின் நாட்டுக்கு போறோம். ஆனால் சிலருடைய ஆத்மாவோ தேவன் இல்லாத நிரந்தரமாய் கருப்பா இருக்கக்கூடிய இடங்களுக்கு போறாங்க. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இதுக்கு தான் சுவிசேஷம் சொல்லணும், இதுக்கு தான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஹாரிபிள், கோரமான காரியங்கள் வரும். நான் இப்போ ஒன்றுன்னா சொல்கிறேன், விருப்பமா உங்களுக்கு? சோத்திரம். ரெண்டாவது இந்த ஹெல் சைடில் போட்டுங்க, எழுதிக்கிங்க, டெத்து, மரணம். மரணம் இங்கே என்ன இருக்கு? லெஃப்டில் மரணம், ரைட்டில் ஜீவன். ஏன் ஜீவன் பரலோகத்தில்? ஏன் ஜீவன்? யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். வாய் திறக்காதவங்க எல்லாம் சொல்லுங்க, ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தெய்வம். மூணாவது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூணாவது, பகை. நரகம், நரகம் பக்கம் பகை. பரல மாத்தி எழுதிடாதீங்க. நரகம் பக்கம் பகை, அங்க எப்படி இருக்கும்? அன்பு. ஹல்லேலூயா. 1 யோவான் 4:16, தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பை, தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அப்படியானால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அன்பு, அன்பு நரகத்தில். இந்த உலகத்திலேயே பகைய சமாளிக்க முடியல. சொந்த அண்ணன் பாய்க்கிறான், தம்பி பாய்க்கிறான், அக்கா பாய்க்குது, தங்கச்சி பாய்க்குது, அடாடாடாடா, ஒருத்தன் மேல ஒருத்தன் வச்சிருக்கிற பகை இந்த உலகத்துல. மாமனாரு நம்மளை பாய்க்கிறாரு, மருமகனும் பாய்க்கிறான். அல்லேலூயா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சொல்லவா வேணும் நீ கதைய? அந்த அந்த டாப்பிக்கு எடுத்தாலே எல்லாரும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கலகலகலான்னு இருக்கையில் களையாக இருக்குதே முகமெல்லாம். அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே ஒரு பகை மோசமானதாக இல்லையா? அன்பான ஆண்டவருடைய அண்ணன் சிருஷ்டியே, நீ போகக்கூடிய இடம்
படுமட்டமான இடம் என்பதை யோசித்து பார். இது ஆண்டவர் உனக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். 5, பலவீனம். பலவீனம் உள்ள ஒரு இடம், அங்கே ஒரு ஸ்ட்ரெங் எதுவுமே ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த பக்கம் வந்தா சங்கீதம் 18:32, என்னை பலப்படுத்துகிற தேவன் பலசாலி. ஒரு பலசாலி தான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும், பலப்படுத்த முடியும். பரலோகத்தில் தேவன் அங்கேயும் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். இந்த பூமியில மாத்திரம் அல்ல, அங்கேயும் நல்ல காரியங்களை தேவன் நமக்கு செய்து கொண்டு தான் இருப்பார். 6வதாக நரகம், நாய்சி, அலறல், கூக்குரல், இதெல்லாம் செம்மையான மைண்டில் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தான் மனம் திரும்பணும். அல்லேலூயா. எழுதிட்டீங்களா, என்ன எழுதிட்டீங்க? நாய்சி. இந்த பக்கம் ஏசாயா 32:18, பரலோகம். ஏசாயா 32:18, அவருடைய கேரக்டர் அங்கே இருக்கும். 32:18, அமைதி. தேவன் விரும்புகிறது என்ன? அமைதி. சாத்தான் விரும்புகிறது நாய்சி, பற்கடிப்பும் அழுகையும் உண்டாயிருக்கும். சதா காலமும் நாய்சி, அதாவது ஓயாத ஓலங்கள். என்னோட இருக்கீங்களா? என்னோட இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, ஓயாத ஓலை ஓலங்கள், மரண ஓலம், நாற்றம் எடுத்துக்கிட்டு ஓயாத, அங்க இழைப்பாறுதல் கிடையாதையா, ரெஸ்ட் கிடையாதையா? ஸ்தோத்திரம் ஐயா, ரெஸ்ட் இல்லை. அவன் கத்து கத்துன்னு கத்துறான். அந்த நெருப்பு பற்றி எரியும் போது, ஐயோம்மா ஐயோ, ஒருத்தன் கால் ஒருத்தன் வாரி அடிச்சுக்கிட்டு, குடிகாரனுக்கு ரெண்டு பேர் இருந்தானா, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு, கும்பலே சபிச்சுக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு, நாறிட்டு, நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு, எத்தனை நாளையா? 1, 2, 50 நாளா? ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். கோடிக்கணக்கான ஆண்டாலும் அங்கேருந்து, ஆண்டு ஆண்டாலும் அங்கேருந்து வர முடியாது வெளியில். இப்படிப்பட்ட இடம் இங்கே. இது என்ன மாதிரி இடம்னா, தேவன் இல்லாத இடம். அங்கே தேவன் இருக்க மாட்டார். தேவன் இல்லாத இடத்தை குறித்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட இடம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னமோ சொல்லணும்னு ஆசை வந்துருச்சு, நான் சொல்லிட்டேன். கர்த்தர் நடத்திட்டார் போல இருக்கும். நாய்சி, தேவன் இருக்கிற இடத்தை நம்ம தேடி ஓடி நாடி விரும்பி போகணும். தேவன் இல்லாத இடத்தை விட்டு ஓட்டம் பிச்சுக்கிட்டு போகணும். இந்த உலகத்திலேயே அப்படின்னா பரலோகத்தில் எப்படி, நித்தியத்தில் எப்படி? ஒரு பையன் சாக்லேட் தின்னுகிட்டே இருந்திருக்கிறான். அவன் சாக்லேட் முடித்தோடனே இன்னொரு சாக்லேட் பையிலேருந்து எடுத்து திங்கிறான். அதை முடித்தோடனே 3வது சாக்லேட் திங்கிறான். அதை முடிச்சுட்டு 4வது சாக்லேட் திங்கிறான். இப்படி 5, 6 ஒரு 6, 7 சாக்லேட் தின்னுவிட்டான். பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன இப்படி சாப்பிட்றான், இப்படி போடுறானே உள்ள சாக்லேட்டா அன்ட்டு பக்கத்தில் மெதுவாக, தம்பி சாக்லேட்டு சாப்பிட்டா பல்லெல்லாம் கெட்டு போகும், பூச்சி விழுந்துடும், தெரியுமா உனக்கு? அவன் திரும்பி பார்த்து, யோ சும்மா இருமையா, எங்கள் தாத்தா 132 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னா. உங்கள் அவ உங்கள் தாத்தா 132 வருஷம் வாழ்ந்த சாக்லேட் தின்னா அப்படின்னாரு. இல்லை, அவர் வேலையை அவர் செஞ்சிட்டு இருந்தனால தான், அடுத்தவன் முதல்ல தலையிடாமல் இருந்ததுனால தான் வாழ்ந்தார்னா. நீ ஏன் இதில் தலையிடுற, சீக்கிரம் போயிடுவ நீ. ஹி வாஸ் மைண்டிங் இஸ் பிஸ்னஸ், தட்ஸ் வை 132 இயர்ஸ். இப்படிமா வந்து ஜோக் எழுதுவாங்க, எனக்கு தெரியாது இது உண்மையோ பொய்யோ. ஆக மொத்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்மாறி போனவங்களை, பின்மாற்றம் அடைஞ்சவங்களை பின்மாறி மலைக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொண்டு வர வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தேவன் இல்லாத இடத்த நம்ம சூஸ் பண்ணவே கூடாது, சூஸ் பண்ணவே கூடாது. தேவன் இல்லாத சபையில் சூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இல்லாத இடங்கள் போகக்கூடாது. ஆண்டவர் எங்கே இருப்பாரோ நாம் அங்கே இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் இல்லைன்னா அங்கே வெளிச்சம் இல்லை, அங்கே ஜீவன் இல்லை, அங்கே அமைதி இல்லை, அன்பு இல்லை, அங்கே பகை இல்லை. அப்போ நமக்கு நிம்மதி. சினிமா கொட்டையில் ஆண்டவர் இருப்பாரா? இருக்க மாட்டார்ல. அத்தோட தான் நிறுத்திட்டேன், அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை உங்களை. அப்போ என்ன, அங்கே டிவி பெட்டியில் ஆண்டவர் இருப்பாரா? இருப்பார். செய்திகள் பார்த்தா கூட உட்காருவாங்க. அத்தோட அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, மற்ற எதுவும் பார்த்தா எழுந்திரிச்சு. இதில் எல்லாம் ஜெயம் பெறணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க.
இது வந்து ஒரு பெரிய பாரமான காரியமாக எடுத்துக்க கூடாது. இதுலேருந்து வர்ற வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமான காரியமாக என்ன செய்யக்கூடாது, நமக்கு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சாகணும், இதெல்லாம் செத்துட்டா வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு வாழ்றது அவ்வளோ இன்பமான ஒரு காரியம். ஆமேன். அதை பக்கமே போக மாட்டோமே, அது அந்த அந்த மாதிரி அசுத்தங்கள் பக்கமே அதை சீப்போ அப்படிங்கிற மாதிரி கா 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை சீ அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஜெயம் எடுக்கணும் எல்லாத்துலேயுமே. ஒருவேளை சினிமாக்களை ஜெயம் எடுத்திருக்கலாம், மற்ற காரியங்களை ஜெயம் எடுக்க முடியாமல் ரகசியமாக கஷ்டப்பட்டு இருக்கலாம். எல்லாத்து மேலேயும் ஒரு ஜெயம் எடுத்து ஜெயம் எடுத்து ஜெயம் எடுத்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டா வாழ்க்கை அவ்வளோ அது ஆண்டவர் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறது கண்ணால் பார்க்கலாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம விரும்பினது ஒருவேளை சீக்கிரம் வராமல் இருக்கலாம், அவருடைய நேரத்தில் வரலாம், ஆனால் ஆசீர்வாதமாக அது வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா. நம்ம சூஸ் பண்ணாதபடிக்கு தேவன் சூஸ் பண்ணட்டும். 7வதாக வாசிக்கும் போது, நோ வாட்டர், அங்கே தண்ணியே இருக்காது, தண்ணியே இருக்காது. எப்படி தெரியும்? வறட்சி. நாவு லாசர் ஒரு சொட்டு கொண்டாங்க அப்படின்னா செத்து போவான். ஒரு நாளா ரெண்டு நாளா? ஐயோ ஆண்டவரே, நித்திய நித்திய காலமாக வறட்சி இருந்தா அவன் என்ன நிலைமை எப்படி இருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்க. என் தேவனே, ரகசிய பாவங்களை யாராவது வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னையோடு அத்தை மூட்டை கட்டி விட்டுருங்க, இங்கே போகவே கூடாது. இரெகுலராக யாராவது ஆராதிக்க வராமல் இருந்து இப்படி ஏனோதானோன்னு வாழ்ந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல டெசிஷன் எடுத்துடணும். அல்ல இல்லையா. அந்த பக்கம் உபாகமம் 11:11 நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம், அது வானத்தின் மலை மலை தண்ணீரை குடிக்கும். இந்த பூமியில நம்ம வாழ்றதுக்கே வானத்தின் மலை தண்ணீரை அளவில்லாம இஷ்டத்துக்கு ஆண்டவர் தந்து நம்மளை வாழ வைத்தார்னா பரலோகம் எவ்வளவு குளிர்ச்சியா, எவ்வளவு அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் நமக்கு விவரிக்க முடியாது. ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கு அது அருமை தெரிய மாட்டேங்குது. அது ஆவிக்குரிய உலகம். ஆனால் ஆவிக்குரிய உலகமாகிய பொல்லாத உலகத்தில் வறட்சி இருக்குதுன்னா அதே ஆவிக்குரிய நல்ல உலகத்தில் எவ்வளவு செழிப்போம். பரலோகத்துலேயும் அங்கே ஜீவ தண்ணீர் அப்படி ஓடிட்டு இருக்கும், ஆறுகள் எல்லாம் இருக்கும். அது இல்லையா, கண்ணாடி கடல், அது தண்ணீர் இருக்கும் அங்கே. அப்பா அதுக்குள்ள ஸ்விம் பண்ணால் என்ன ஜீவனாக இருக்கும், எல்லாம் சந்தோஷம். 8வதாக பார்க்கும்போது அங்கே சமாதானம் இல்லாத ஒரு இடம், நோ பீஸ். ரைட் சைடில் பரலோகத்தில் ஏசாயா 9:6 பார்த்தா சமாதான பிரபுவே அங்கே இருந்தா அங்கே என்னையா சமாதானத்துக்கு குறைச்சல்லினே. அல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பினதுனால அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு பாவி மனம் திரும்பினதுனால கிடைச்ச பாக்கி என்ன தெரியுமா? வெளிச்சம், ஜீவன், அன்பு, இரக்கம், பலன், அமைதி, ரெயின், செழிப்பு, ஜீவ தண்ணீர், சமாதான். 2 வருஷமா துபாய்க்கு போற மாதிரி கான்ட்ராக்டு, நித்திய நித்திய காலமாய் இதுல ஒருத்தன் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். இன்னும் அந்த பக்கம் வருவோம். நித்திய நித்தியம், இன்னொரு நித்தியம் இருக்குது. என்னன்னு கேட்டா பயங்கரமான இருள், மரணம், பகை, சுத்தமா இறக்கம் இல்லை, பலவீனம், கொந்தளிப்பும் கூக்குரலும், தண்ணி சுத்தமா இல்லை. நிச்சயமா இவெல்லாம் இருந்தால் சமாதானமும் இருக்க போறதில்லை. அங்க ஒருத்தன் போனாலும் நித்திய நித்தியமா சாக வேண்டி இருக்குமே. ஒரு மனம் திரும்புற ஒருத்தனுக்கு கிடைக்கிற பாக்கியம், மனம் திரும்ப மறுக்கிற ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய நித்திய தண்டனை, நித்திய தண்டனை. இன்றைக்கு வீடுகளில் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவங்களுக்காக நம்ம அழ வேண்டும். தேவனே, ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போ என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா? ஒரு மனம் திரும்புகிற மைண்டு பார்த்தீங்களா எவ்வளவு தேவைன்ட்டு நமக்கு. ஆமேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முழு பரலோகத்திலையும் தேவனுடைய நன்மை, அவருடைய ஆளுகை. விசுவாசிக்கிறீங்களா? பூலோகத்தில் அவருடைய நன்மையும் உண்டு, காருண்யம். அதனால தான் விசுவாசியும் நல்லா இருக்கிறான். அந்த கேள்விக்கு பதில், நானும் மார்க் வாங்குறேன், நீயும் மார்க் வாங்குற. வெளியில் போனால் எனக்கு மழை பெய்யுது, உனக்கு மழை பெய்யுது. என்ன பெரிய ஸ்பெஷல் நீ ஏசு ஏசுங்கிற? நான் தான் ஸ்பெஷல். ஏன்னா இன்னொன்று ஒரு இடம் இருக்கு எனக்கு, இது அந்த இடத்துக்கு கூட்டு போகிறவர் யார்? வெளிச்சத்தின் தேவன் என்னை வெளிச்சமுள்ள நாட்டுக்கு கூட்டு போவார், அது எனக்கு தெரியும். ஆனால் நீ
தேவனே இல்லாத இடத்துல என்னென்னலாம் இருக்கும்னு எனக்கு தெரியும். தேவன் ஒரு இடத்துல இல்லைன்னா என்னென்னலாம் இருக்கும்? தேவன் இல்லாத இடத்துல இருள் இருக்கும், மரணம் இருக்கும், பகை இருக்கும், அங்கே கொந்தளிப்பு இருக்கும், சமாதானம் இருக்காது, வறட்சி, பலவீனம், அவ்வளவும் கட்டாயம். ஒரு சுள் ஒரு ஒரு சொட்டு கூட நன்மை இருக்காது. பரலோகத்தில் ஒரு சொட்டு கூட தீமை இருக்காது. ஏன்னா நல்ல தேவன் முழுக்க முழுக்க அங்கே இருக்கிறதுனால, பூலோகத்திலேயே அவர் இருக்கிறதுனால நீயும் பிழைக்கிற, நானும் பிழைக்கிறேன். நீ பிழைக்கும்படிக்கு, உன் சந்ததி நன்றாய் இருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கிறார். ஜீவனை தெரிந்து கொள். நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா கொஞ்ச கால நன்மையை வச்சுட்டு எனக்கு இது நான் தான் ராஜான்னு உட்கார்ந்திருந்த உனக்குள்ள இருளானது பயங்கரமான இருளுக்கு அழைத்து செல்லும். ராத்திரி வேளைன்னு ஒன்று வரப்போது சுத்தமாக உனக்கு வெளிச்சம் இருக்காது. ஒரு சின்ன வெளிச்சம் கூட சில நேரங்களில் பயங்கர கும்மிருட்டில் ஏதாவது கதவை லேசாக திறந்தால் சந்திரனுடைய வெளிச்சம் அப்படி அழகாக வந்து சேரும். அது அது நமக்கு ரொம்ப பிளசண்டாக இருக்கும். ஒரு சின்ன துவாரத்துலேருந்து கூட நரகத்துக்கு என்ன செய்யாது, வெளிச்சம் வராதியா? ஒரு சின்ன துவாரம் கூட கிடைக்காது, அவ்வளவு கும்மிருளாக இருக்கும். தடவிட்டு 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 நெருப்புல அப்படியே சத்தம் போட்டுட்டு பாப்பா பாப்பா பா, நீ அங்கே உன்னுடைய இருள் அவ்வளோ பயங்கரமான இருளுக்கு அழைத்து செல்லும். அதனால தான் நீ இன்னைக்கு மனம் திரும்பணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது சபைக்கு பார்த்து சொல்ல வேண்டிய செய்தியா வேணும். உட்காந்துக்கிட்டு நம்ம இன்னும் குரங்கு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்தோத்திரம், பிடி சிகரெட்டு அது இதுன்னு எந்தையாவது பண்ணி ஞானசானம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமாக்கிட்டு அந்த காதல் இந்த காதல் இந்த படம் அந்த படம் இது இப்படி இப்படின்னு போயிட்டு செல்ஃபோன்களில் பார்த்தா சில நேரங்களில் பண்டாரம் மாதிரி இருக்குது. கண்ட குப்பையும் டியூன் வருது. என்ன டியூன் அது? சினிமா பாட்டு டியூன் வருது. அதுக்கு இன்னும் சாகலை. கள்ள காதல்களுக்கு சாகலை, கள்ள தொடர்புகளுக்கு சாகலை. இதெல்லாம் இந்த பேர் முதல் கொண்டு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. இது வரைக்கும் என்ன நடந்ததோ போய் தூக்கி போடுங்க. ஆனால் இன்னைக்கு இன்று ராத்திரி உனக்குள்ளே இருள் இருக்குது, அந்த இருள் மகா இருளுக்குள்ளே கொண்டு போகும். அந்த இருள் இல்லாதபடிக்கு வாழு நீ. பிரைஸ் தி லார்ட். டோட்டலாக வெளிச்சமாய் மாறிடு. அப்போ டோட்டலாக வெளிச்சமான நாட்டுக்கு தான் போவேனே. அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் என்னை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க, நான் சந்தோஷப்படுறேன். அந்த வெளிச்சத்தை மெயின்டைன் பண்ணிகிட்டே போங்க. இன்னும் அந்த வெளிச்சத்தின் தேவனுக்கு டோட்டலாக ஒப்பு கொடுத்து அப்படி சப்மிட் பண்ணாமல் உட்காந்துருந்து இன்னும் பெருமையாக இருந்தீங்கனாக்கா இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏனோ இந்த தயக்கம், ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோட உறவாடுறதுக்கு ஏனோ அந்த ஒப்பு கொடுத்துறதுக்கு ஏனோ அந்த 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 உடன்படிக்கை செய்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்? அவரோட உடன்படிக்கை செய்ய மனசில் நான் அவரோடு கூட எப்படி வாழ்கிறது? இன்று ராத்திரி உன்னுடைய ராத்திரியாகிய இருள் உன்னை இருளுக்கு அழைத்து செல்லுமானால் நீ சேர்த்து வச்சதும் நீ பாடுபடுறதும் எல்லாம் யாருக்காக? சுவிசேஷ பிரசங்கமாக நான் செய்தாலும் கூட சபைக்கு இது அவசியமானது. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்கிறவன். உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையா. நீ வெளிச்சத்தின் பிள்ளை, ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வாக் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் லைட் அப்படின்னு போட்டிருக்கு. நாட் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் டார்க்னஸ். பகைகள், பொறாமை, வைராக்கியங்கள், வேற்றுமைகள், தகராறுகள், அது இதுன்னு கெட்ட வார்த்தை, வம்பு, தூஷண வார்த்தைகள் இருக்குமானால் இன்றைக்கு அதோட விட்டுணும். காமவிகாரம், அசுத்த மோகம், துருச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவைகளை அழித்து போடணும். கோபங்கள், தாபங்களை விட்டுவிட வேண்டும். பழைய மனுஷனை, பழைய துணி களைஞ்சு போகிற மாதிரி, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வைராக்கியங்கள், மத வைராக்கியங்கள், ஜாதி வைராக்கியங்கள், பண வைராக்கியங்கள், இதெல்லாம் இருக்குமானால் அதெல்லாத்தையும் களைந்து போடுங்கள். புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பிறகு உபரோகங்கள், ஒருவருக்கொரு மன்னியுங்கள். அல்ல, மண் கொலோசியர் மூணில் அழகாக லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கு. மன்னியுங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்கு பூர்ணமாக இவ்வளோ வாசமாக இருப்பதாக. நன்றி அதில் உள்ளவர்களாயிருங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள். ஆர்டர் அழகாக வருது. இதெல்லாம் நாங்கள் கேட்கோம், ஆனால் அதுபடி நாங்கள்லாம் அப்பப்போ செய்ய மாட்டோன்னா உங்கள் கதை, உங்களுக்கு தான் விட்டுருவேன். யாருக்கும் ஒருத்தரும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, இதெல்லாம் எங்களால் விட முடியாது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அடுத்த காரியம், எங்களுக்கு இல்லை, கர்த்தருக்கும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறத சொல்லிட்டார், பிரசங்கம் பண்ண சொன்னார், பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். விடுறதும் விடாததும் உங்கள் கையில்.
அழித்து போடுறதும் அழித்து போடாதும் உங்கள் கையில், சபைக்கு வர்றதும் வராது உங்கள் கையில், எங்கேயும் சுற்றுவேன் நான் என்னவும் பண்ணுவேன் நீ யாரடா கேட்குறது உங்கள் கையில். ஹல்லேலூயா. இல்லையா கர்த்தாவே கிருபையா நான் ஜீரோ, பயங்கரமான ஜீரோ, என்னில் உனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, எல்லாமே நீங்கள் தான் சொல்லி டோட்டலாக வெளிச்சமாகவே வந்தீங்கன்னா அதுவும் உங்கள் கையில். ஹல்லேலூயா. என் மச்சான் சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு, என்ன இப்படி அவரும் இழுக்கிறாரு, சண்டே இன்னைக்கு மச்சான் வந்துட்டாருன்னா நான் வர முடியாது. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம். வீட்டில் இருந்துக்கோ, வீட்டில் இருக்கிறவர்கள் இன்னும் வீட்டில் இருக்க கூட வீட்டில் இருக்க வேண்டும். சபைக்கு வரவர்கள் சபைக்கு வரட்டும், ஒழுங்காக இருக்கிறவர்கள் ஒழுங்காக இருக்கட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படி தான் ஆமாம் போடுறாரு ஆண்டவர், நீ அப்படி போனால் போயிட்டாரு, இப்படி போனால் போயிட்டாரு, நீ எடுக்க மனசு இல்லையா, ஞானஸ்நானம் எடுக்க மனசு இல்லையா, காலம் தாழ்த்து போட்டார். ஆனால் நான் ரெண்டையும் வச்சுருக்கேன் உனக்கு, நான் நல்ல ஆலோசனை கொடுக்குறேன், நீ மனம் இல்லைன்னா அப்புறம் நீ தான் அதுக்கு சந்திக்க வேண்டியிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனம் திரும்புகிற இருதயம் நமக்கு எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் இருக்கணும். அதனால் ஜெபிப்போமா. ரெண்டு சைட்லேயும் பார்த்துட்டோம் இன்றைக்கி, எதுக்கு இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் செய்ய சொன்னார்னு எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு இதுக்குள்ளே புகுந்துட்டேன். என்னை இப்படி வழிநடத்தின தேவன், அல்லேலூயா. நீ ஒன்று அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ ரெண்டுக்கும் நடுவில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, பித்தலாட்டம் ஆடிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை வாந்திய பண்ணியப்படுவேன். ஏசப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஓ ஜீசஸ். உணர்வில்லாதவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வு வேணும். புத்தியில் அந்தகாரப்பட்டுன்னு போட்டிருக்கு, டார்க் அண்ட் மைண்ட். புத்தியில் அந்தகாரம், இருள், மரணம், பகை, இரக்கம் இல்லை, பலவீனம், கூக்குரல், தண்ணீர் இல்லை, சமாதானம் இல்லை. போகணுமா அங்கே? சை, நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவுங்க. ஏசு வேண்டும்னு சொல்லிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, நீங்களும் நானும். சூப்பரான முடிவுங்க, ரொம்ப அருமையான முடிவுங்க. இருளுக்கு விலகிட்டோம், மரணத்துக்கு விலகிட்டோம், பகைக்கு விலகிட்டோம், ஸ்தோத்திரம். இரக்கமில்லாத நிலைமைக்கு விலகிட்டோம், பலவீனத்துக்கு விலக்கினார் கர்த்தர், கூக்குரலுக்கு விலக்கினார், தண்ணி இல்லாத வறட்சிக்கு விலக்கினார், சமாதான குறைவுக்கு விலக்கினார். ஆனால் வெளிச்சமுள்ள நாடு, ஜீவனுள்ள நாடு, அன்பு நிறைஞ்ச நாடு, இரக்க நிறைஞ்ச நாடு, கர்த்தர் பலப்படுத்துகிற நாடு, அமைதியான நாடு, வானத்தின் மலை ஓ செழிப்பு உண்டாகிற ஒரு தேசம், செழிப்பு உண்டாகிற ஒரு உலகம், சமாதான இந்த உலகம், நித்திய நித்தியமான இந்த உலகத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கண்களை திறந்தாங்களே, ஏன் நன்றி சொல்ல மாட்டீங்களா? உங்கள் வீட்டுக்காரங்க யாராவது ரட்சிக்கப்படலன்னா அவங்களுக்காக அழமாட்டீங்களா? தேவனே இதுக்குள்ளே போய் தலையில் அடிச்சுக்குவோம், நான் போகிறது பரல் நரகம் தாயா விட்டுறியான்னு சொல்கிறாங்களே, நான் போனால் உனக்கு என்னங்கிறாங்களே. ஐயா போனது பிறகுதான் தெரியும், ஐயோ ஏண்டா அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி சபைக்கு வந்திருக்கிற அன்றவுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன், அதே நேரத்தில் அந்த பாக்கியத்தில் நிலைச்சிருங்க. அல்ல இல்லையா, அதனால் அவர் கையில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு போகிறது எவ்வளோ ஆனந்தம் பிரியமானவர்களே. நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம் தேவனே. இன்னைக்கு முழு மனசோடு வர்ற அத்தனை பேருக்கும் ஒட்டச்சு அனுப்பிடுங்க பிதாவே. அப்பா இனி ஒரு பெரிய விடுதலை உங்களுடைய பிள்ளைகள் கொண்டாடி கொண்டிருக்கட்டும், நாள்தோறும் விடுதலையாக இருக்கட்டும் ராஜா. அந்த அசுத்தமான உலகத்துக்கு பக்கத்திலே போகக்கூடாது. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே வெளிச்சம் எல்லாம் இருக்குது. தேவன் இல்லாத இடம் என்கிறது, முழுக்க முழுக்க தேவன் சுத்தமாக இல்லாத இடம் எவ்வளோ கோரங்கிறத இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்துனீங்க. இந்த இடத்துக்கு இங்கே இருக்கிற யாரும் போகக்கூடாது ராஜா. உங்கள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க உங்கள் ஆண்டவரை, எங்கள் வீடுகளில் அவங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பான்னு ஜெபிக்கிறான். எங்களுக்கு அந்த ஜப வாஞ்சையும் சுவிசேஷ வாஞ்சையும் அதிகமாக தாங்க பிதாவே. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தராகிய. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.